சென்று நான் இந்த பூமியில ஒரு தூதவனாக நாங்கள் இருக்கிறதுனால் எனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் சொல்ல வேண்டும் சொல்லும் போது அது என் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது அதுதான் பார்த்தோம் மார்க்க நாளாம் அதிகாரத்தில் அதிகாரம் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க விதைக்கிறான் விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் விதைக்கிறவன் யாரு நீங்களும் நானும் வசனத்தை எங்க விதைக்கிறோம் இருதயத்தில் விதைக்கிறோம் இருதயம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் சென்டர் மாதிரி பாருங்க எதனாலும் விளைவிச்சிடும் நீங்க நிலத்துல போய் எதை போட்டாலும் எப்படி விளையுதோ அதை போல இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து போட்டீங்கன்னா அது விளைவிச்சு விடும் எதுனாலும் சரி எங்கே ஆரம்பிக்குது இருதயத்துலேயும் மனதிலையும் ஆரம்பிக்குது செழிப்பாக இருக்கணும்னா இருதயத்தில் செழிப்பான வார்த்தைகளை வச்சு மனசில் செழிப்பான எண்ணங்களை வைக்கணும் அவ்வளவுதான் இல்லைங்க நான் ரொம்ப நல்லா வேலை பார்க்க போகிறேன் வேலை பாருங்க இன்னும் நிறைய வேலை பார்த்தா இன்னும் நல்லா செழிப்பாகன்றது அது வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் கிடையாது அது இந்த உலகத்தில் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேற சிந்தி வேலை பார்த்து வேலை பார்த்து என்ன சம்பாதிச்சாங்கன்னு தெரியல அப்படி ஒன்றும் பெருசா இருக்காது ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க இருதயத்துல நிறைய வாசி வச்சிருக்கு கொஞ்சம் வேலை செய்யுங்க போதும் அது பாத்துக்கோ உங்க தேவையா தேவனுடைய ராஜ்யத்துல உங்க தேவைகள் உங்களுடைய போஷிப்பு உங்களுடைய சுகம் உங்க நல்வாழ்க்கை நீங்க பண்ணுறதுல கிடையவே கிடையாது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் உலகத்தில் செய்கிறவங்க மாதிரி செய்யவே கூடாது அதனால தான் ரோமர் பன்னெண்டு ரெண்டில் சொல்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தறியாமல் உலகத்தில் செய்கிற மாதிரி செய்யக்கூடாது அது செஞ்சால் நம்மளுக்கும் அவங்களுக்கு வித்தியாசமே கிடையாது நம்ம எப்படி செய்யணும்னா இங்கே போய் இந்த வார்த்தையை நிறையா எடுத்து இருதயத்தில் விதைச்சிடணும் விதைச்சிட்டோன்னா அது அறுவடை கொண்டு வரும் இதுதான் தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள் திருப்போம் பாருங்க மார்க் நாலாம் அதிகாரம் நாலு அதிகம் இன்னொரு வசனம் வாசிப்போம் பதினால வாசனம் விதைக்கிறோம் வசனத்தை விதைக்கிறான்னு இருபத்தாறுல பாருங்க பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைச்சு இரவில் தூங்கி பகலில் விழுத்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாக விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது நிறைய பேருக்கு வந்து ஒரே கவலை அவங்க எனக்கு இதை செய்யல இவங்க எனக்கு அதை செய்யல அவங்க நினைச்சா என்ன தூக்கி விட்டுருக்கலாம் இவங்க நினைச்சா எனக்கு அப்படி பண்ணிருக்கலாம் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல என்ன போட்டிருக்குது இங்க பாருங்க விதைக்கணும் விதைச்சிட்டு இரவில் தூங்கணும் அப்புறம் காலையில் எந்திரிக்கணும் திருப்பி தூங்கணும் பகலில் எந்திரிக்கணும் எப்படி விதைக்குதுன்னே தெரியாது ஆனால் விதைஞ்சிரும் அது விதை பண்ணுற வேலை இந்த நிலம் பண்ணுற வேலை நம்ம பண்ணுற வேலை கிடையாது கடவுள் பண்ணுற வேலை அது இருதயத்தை இருதயத்தை உண்டாக்குனது கடவுள் தான் விதையை கொடுத்ததும் கடவுள் தான் இந்த விதையை எடுத்து உள்ளத்தில் போட்டோன்னா போதும் அது செய்ய வேண்டிய வேலை செஞ்சிடும் அதை விட்டுட்டு அதை தவிர மொத்த எல்லாம் நம்ம செய்கிறோம் விதைக்கிறது கிடையாது இருதயத்தில் அந்த நிலத்தை பார்க்கறதே கிடையாது நிலத்தை பார்க்கறதே கிடையாது ஒருத்தரும் அந்த விதையை எடுக்கிறதே கிடையாது அதை விதைக்கிறதே கிடையாது அதை தவிர என்ன பண்றது ஒரே காவலையா இருக்குதுங்க நான் பண்ண போறேன்னு தெரியல கஷ்டமா இருக்கு என்ன ஆகும்னு தெரியல எதிர்காலம் நம்மளுக்கு எப்படி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு சூழ்நிலை உலகத்துல ஆமா அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் எதையோ பேசுறது அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அவங்க எனக்கு இப்படி பண்ணிருக்கலாம் இவங்க ஆலோசனைலாம் சொல்லுவாங்க அவங்க நல்லா பண்ணியிருக்கலாங்க வேஸ்ட்டு தேவையே கிடையாது ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறோம் தெரியாத விதமாய் விதை முளைத்து பகிராதற்கு ஒப்பாய் இருக்கிறது இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து பணம் வருது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுறது தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் சுகமாக நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க தெரியுமா உங்கள் வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கை எப்படி வரப்போகுது எப்படி ஒரு வீட்டை வாங்க போகிறீங்க சொல்லுங்கள் வீட்டை வாங்குவது எப்படி ஆ அது பண்ணுங்க கரெக்டாக வேலைக்கு போகணும் கொஞ்சம் நாள் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் கொஞ்சம் கம்பில் வந்தோம்னா லோன் எதாவது கொடுப்பாங்க அதை போட்டால் அப்புறம் ஒரு நாற்பது வருஷம் கட்டணும் ம் தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி ஒண்ணுமே கிடையாது அது உலகத்துல சொல்றாங்க தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி தெரியுமா இந்த வார்த்தை இருக்குல்ல உங்க தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க போய் வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வார்த்தையை கொடுத்துருவாங்க அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் கேட்கணும் நம்ம வேற எங்கும் கேட்க முடியாது உலகத்துல போய் கேட்க முடியாது ஏன்னா நீங்க உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள் உங்களுக்கு வீடு வேணும் வாகனம் வேணும் பணம் வேணும் சுகம் வேணும் பலன் வேணும் ஆரோக்கியம் வேணும் சந்தோஷம் எதுனாலும் அங்கே தான் போய் கேட்கணும் வேறு யார்ட்டையும் கேட்கக்கூடாது ஏன்னா நீங்கள் சொந்தமும் கெடவும் கிடையாது நீங்கள் அதுக்கு சொந்தமானவங்க உங்கள் ராஜாட்ட தான் கேட்கணும் நீங்கள் போய் கேட்டால் உடனே அவங்க கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க இந்தா கொடுத்துருக்காங்களே உங்கள் வெற்றி உங்கள் செழிப்பு உங்கள் ஆரோக்கியம் உங்கள் பலன் உங்கள் வீடு உங்கள் வாகனம் எல்லாமே இங்கே தான் இருக்குது இதை நான் எடுத்து என் இருதயத்தில் விதைக்க வேண்டும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் உண்டா இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் கட்டாத வீடில் குடியிருப்பேன் இதெல்லாம் வார்த்தை இந்த வார்த்தையை எடுத்து இருதயத்தில் விதைக்க வேண்டும் விதைக்கிறது தான் உங்க வேலை வேற வேலை கிடையாது இல்லைங்க நானும் தான் எல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் ஒன்றும் வர்ற மாதிரி தெரியல அதெல்லாம் வரும் அது உங்க வேலை கிடையாது விதைச்சிட்டு உங்களை தூங்க சொல்லியிருக்கு தூங்குனீங்களா விதைச்சிட்டு தூங்க சொல்றாரு அப்புறம் எந்திரிக்க சொல்றாரு போய் விதைய நோண்டி பார்க்க சொல்லல விதைச்சிட்டு தூங்கணும் எந்திரிக்கணும் தூங்கணும் எந்திரிக்கணும் தூங்கணும் எந்திரிக்கணும் தண்ணி ஊற்றணும் ஏதாவது ஆடு மாடு காக்காலாம் வராமல் துரத்தி விடணும் அதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கேட்டு பாருங்கள் காக்கா யாருன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் காக்கா யார் தெரியுமா அது மட்டும் சொல்கிறேன் வந்துடுவாங்க நீங்கள் அப்போதான் மெசேஜ்லாம் கேட்டிருப்பீங்க அன்றை ஒன்னும் ஆசீர்வதிப்பார் உன்னை உயர்த்துவாரு உனக்கு நல்லாவற்றையும் செஞ்சிருக்கிறாரு உன சுகமாக்கி இருக்கிறார் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க அமேன்ட்டு போவீங்க போன உடனே என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது அதெல்லாம் சும்மா கதை அவனுந்தான் சொல்லிட்டே இருக்கிறேன் எங்க வந்து அப்படியே தான் நான் இருக்கேன்னு வாங்க காக்கா துரத்தி விட்டுருனும் எதுக்கு வந்துருக்குது விதைக்கப்பட்ட விதையை அப்படியே எடுத்துட்டு போக வந்துருக்குது இப்படி இந்த விதையை பாதுகாத்து அதுக்கு தண்ணீர் ஊற்றி தூங்கி எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சிங்கனாலே போதும் அறுவடை தானாக வரும் எல்லாரும் சொல்லுவோமா அறுவடை தானாக வரும் அப்போது இந்த விதைக்கு தான் வல்லம் இருக்குது நிலத்தை ஏற்கனவே கடவுள் கொடுத்துட்டாரு இப்போ நான் என்ன பண்ணும் விதைக்க வேண்டும் நானும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு வார்த்தையை இருக்கேன் உட்காண்ட்ருக்கிறீங்க அப்படியே உட்காண்ட்ருக்கீங்க உங்களுக்கே தெரியாது நான் விதைச்சிட்டுருக்கிறது தெரியுமா நான் சொன்னதை மட்டும் நீங்கள் வீட்டில் போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக அறுவடை வரும் நான் அடிச்சு சொல்கிறேன் எப்படி வேணா சொல்கிறேன் வேற வழியே கிடையாது நான் சொன்னதை தவிர நீங்கள் வீட்டில் போய் வேற மாற்றி பேசுனீங்கன்னா தான் விதை போயிடும் எங்கேயாவது காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் விழுந்த மாதிரி வீட்டில் போய் கவலைப்பட்டுருக்கூடாது அவர் சொன்னார் தான் ஆனால் வந்து எப்படி நம்மளுக்கு பத்து வருஷமாக ஒன்றும் நடக்கலையா இப்போ என்ன நடக்க போகுது போச்சுன்னு அர்த்தம் நான் சொன்னது தான் வீட்டில் போய் சொல்லணும் நான் என்ன சொன்னேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது நீங்கள் கையிட்டு செய்வது எல்லாம் வாய்க்கும் உங்களுக்கு உயர்வு வரும் தேவைகள் சந்திக்கப்படும் இதானே சொல்லி அனுப்புகிறேன் நீங்கள் வீட்டுக்கு போய் அதை தான் சொல்லணும் இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட்ட வார்த்தை நிச்சயமாக என்ன பண்ணும் பயங்கரமான பலனை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இந்த வார்த்தை இன்னும் அதிகமாக உங்கள் இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும் நான் விதைச்சிட்டே இருக்கேன் பல நாட்களாக பல வருஷங்களாக விதைச்சிட்டு இருக்கேன் உங்கள் வாழ்க்கையில எல்லாம் வருது இந்த ஊரே திரண்டு வந்து இங்கே கேட்கும் இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு இந்த இடத்தில் கூட்டம் நிரம்பி வழியும் இந்த வார்த்தையை கேட்கறதற்கு ஏன் எனக்கு எப்படி தெரியும் ஏனென்றால் பெருகுவதாக சொல்லியாச்சு இருதயத்துல போட்டாச்சு மனசுல வச்சாச்சு அடுத்து அறுவடை தான் வந்தாகணும் வேற வழியே கிடையாது சாத்தியமே கிடையாது வந்துதான் ஆகணும் ஒவ்வொரு இடமே இல்லாம போகிற அளவுக்கு நிற்க முடியாத அளவுக்கு உட்கார முடியாத அளவுக்கு நிரம்பி வலியும் பாருங்க பவுல் பிரசங்கம் பண்ணாரு பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அந்த ஊரே திரண்டு போய் அங்க நின்று கேட்குது என்ன பண்ணாரு என்ன பண்ணாருங்க வார்த்தையை பிரசங்கித்தார் அவர் வேற ஒன்றும் வித்தையெல்லாம் காட்டல இன்னைக்கு நிறைய பேர் நல்லாம வித்தையை காட்டுறாங்க அவர் அந்த வித்தையெல்லாம் எதுவுமே காட்டல வார்த்தையை மட்டும் பிரசங்கிச்சார் வேற எதுவுமே பேசல அவர் எபேசை விட்டு வெளியே வரும்போது அவர் சொல்கிறாரு வார்த்தைக்கு நான் கட்டளை இடுகிறேன் வார்த்தைக்கு உட்பட்டு உள்ளவர்களாக இருங்கள்னு சொல்கிறார் எபேசு கிட்ட அப்ப வார்த்தைக்கு தான் மரியாதை பாருங்க அவர் வார்த்தைக்கு மட்டும்தான் மரியாதை கொடுத்தார் வேறு எதுக்குமே மரியாதை கிடையாது அவர் வாழ்க்கையில் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா நான் தேவோடைய ராஜ்யத்திற்கு சொந்தமானவன் தேவோடைய ராஜ்யத்துக்கு எல்லாமே வார்த்தையின் மூலமாக தான் வருது அதனால நான் வார்த்தையை மட்டும்தான் பேச போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் எல்லாமே இந்த வார்த்தையில் அடங்கியிருக்குது அதனாலதான் வேற எதுவும் பேசுறது கிடையாதுங்க சும்மா வந்து எதுவும் பேசிட்டு இருக்கிறது கிடையாது பாருங்க புரிஞ்சுக்கணும் நீங்களும் வீட்டுக்கு போய் சும்மா எதையோ பேசக்கூடாது அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இது பண்ணாங்க அது இப்படி ஆயிடுச்சு ஏன் சூழ்நிலை இப்படி இருக்குது உன் சூழ்நிலை எப்படி இருக்கு அவன் அவனுக்கு தெரியுமா அவனுக்கு இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் ஏன் ஏன் எனக்கு வேணாம் தேவனுடைய ராஜ்யத்துல வார்த்தைக்கு மட்டுமே மரியாதை இந்த வார்த்தையை மட்டுமே பேசுனா தான் என் வாழ்க்கையில் ஏதோ நடக்க போகுது சும்மா பேசுறதுனால ஒன்றுமே கிடையாது புரிஞ்சுக்கணும் பாருங்க சும்மா மற்றவங்க மாதிரியே வாழ்ந்துட்டு போகிறது கிடையாது தேவன் உங்களுக்காக ஏராளமான காரியங்களை ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறாரு உங்களுக்கு தேவையான வீடு ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கு உங்களுக்கு தேவையான வாகனம் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்கு கோடி கோடியான பணம் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஏராளமாக தாராளமாக கடவுள் கொடுத்துருக்காரு இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் ஆனா இப்ப காரியம் என்னன்னா என் இருதயத்தில் அதை விதைக்கணும் ராஜ்யத்திலிருந்து கொட்டோ கொட்டோன கொட்டி வச்சிருக்கிறாங்க இந்த இங்க விதைகளை அள்ளி விசிறி அடிச்சிருக்கிறாங்க இங்க இப்ப நான் இதை எடுத்து என் இருதயத்தில் நான் போட்டிருக்கும் என் இருதயத்தில் நான் போட்டேன்னா அது தானாக விதைக்க ஆரம்பிக்கும் தான் ரோமர்ல போட்டிருக்கிறது விசுவாசம் கேள்வினாலே வரும் கேள்வித்யனுடைய வார்த்தையை கேட்கறதுனால் வரும் விசுவாசித்து வாழணும் விசுவாசத்தில் வாழணுன்றாங்க எப்படி வாழ்றது அதான் வார்த்தையின் மூலமாக வாழ்றது வார்த்தையை சொல்லி சொல்லி வாழ்றது வார்த்தையை நம்பி நம்பி வாழ்றது அப்போது ஒரு மனுஷன் இந்த வார்த்தையை எடுத்து இதை விதைச்சிட்டானா யாராலையும் நிப்பாட்ட முடியாது அறுவடையை ஒரே ஒருத்தர் தான் நிப்பாட்ட முடியும் அது நீங்கள் தான் இந்த அறுவடை நிப்பாட்ட ஒரே ஒரு ஆள் முடியாது யார் தெரியுமா நீங்க வேற யாருமே நிப்பாட்ட முடியாது அவர் ரொம்ப பெரிய ஆளுங்க அவர் வந்து நம்ம வாழ்க்கையில் உருப்படியே விட மாட்டுறாரு நம்மளை மேலேயே வர விட மாட்டுறாரு அவர் என்ன பண்ணுறதுனே தெரில இந்த கதையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க பிசாசே வந்து நின்று அந்த விதையை எடுக்கணும்னு நினச்சா கூட அவன் எடுக்க முடியாது இந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமையா இருக்குது நீங்க இடம் கொடுத்தாலும் அவன் எடுக்க முடியாது இது மட்டும் வளர்ந்துருச்சு அறுவோட நிச்சயம் அந்த நாலாவது அதிகாரத்துல விழுது கடைசியில ஒரு இடத்துல நல்ல விழுது முப்பது அறுபது பாருங்க அத பிசாசு தடை பண்ண முடியல பறவை தூக்க முடியல முள்ளு வந்து குத்த முடியல கல்லு வந்து அடிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியல நூறு மடங்கு வந்தது அவ்வளவுதான் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் எவ்வளோ போராட்டம் வரலாம் பிரச்சனை வரலாம் பிசாசே வந்து நிக்கட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன்னா விதைக்கப்பட்ட விதை நிச்சயமாக அறுவடையை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு தேவையான செழிப்பை மட்டும் உள்ள விதைச்சிட்டீங்க கண்டிப்பா செழிப்பாக இருப்பீங்க நான் ஐஸ்வர்யவான் நான் கோடீஸ்வரன் ஒரு நாள் ஒரு குறைவு இருக்காது ஏராளமான பணம் எனக்கு இருக்கிறது அதை அதை நீங்க உள்ள விதைச்சிட்டீங்கன்னா அது நிப்பாட்டவே முடியாது இல்லை நீ சொன்னதான் ஆனால் வந்து உனக்கு நீ எவ்வளோ படிச்சிருக்கிற அதெல்லாம் கேட்காது விதை விதைக்கு அதெல்லாம் தெரியாது விதைக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று மண்ணில் நான் விழுதுட்டேன் அவ்வளோதான் நான் விளைச்சே ஆகணும் நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்களா குட்டியாக இருக்கீங்களா கலராக இருக்கீங்களா குண்டா இருக்கீங்களா இது காலேஜ் போய் படிச்சிங்களா வீட்டில் உட்காந்து படிச்சு இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் கே அவசியமே கிடையாது நான் சொல்கிறேன் ஒன்னே ஒன்று தான் இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் போகணும் இந்த வார்த்தை மட்டும் உங்கள் இருதயத்தில் போயிடுச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால தான் பிசாசு விட மாட்டான் நான் சொல்கிறேன் விடவே மாட்டான் அவங்கள உள்ளே வைக்க விட மாட்டான் கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டு கொஞ்ச நேரத்துக்கு போனீங்கன்னா அங்கே போனால் வேறு எதாவது நீங்களே பேசிட்டு இருப்பீங்க இல்லை வேறு யாராவது வந்து பேசி எடுத்துகிட்டு போயிருவாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதான் இவ்வளோ பேசுகிறேன்ல நல்ல நல்ல நோட் பண்ணிக்கோங்க இவ்வளோ பேசி முடிச்சு நீங்கள் கீழே போவீங்க பாருங்கள் போய் அப்படி போகிறதுக்குள்ளே ஏதாவது ஆகும் நானே சொல்கிறேன் ஏதாவது யாராவது ஃபோன் அடித்து ஏதாவது பேசுவாங்க ஏதாவது வந்து ஒரு ஏதாவது நடக்கும் என்னன்னா விதைக்கப்பட்ட வார்த்தை உள்ளேருந்து போயிடணும் ஏன்னா பிசாசுக்கு தெரியும் உள்ளே போயிடுச்சு இருந்துச்சுன்னா இருவாங்க இவங்க செழிப்போயிடுவாங்களே வெற்றி ஆயிடுவாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு தெரிஞ்சு போயிடுமே இவன் தான் இந்த பூமியை ஆளுகிறவன்னு தெரிஞ்சு போயிடுமே விடக்கூடாது திருப்பி வீட்டுக்கு போய் சொல்லணும் ஆளை பிறந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையை ஒன்றும் செய்ய முடியாது நான் வெற்றியாக இருப்பேன் செழிப்பாக இருப்பேன் பரிபூர்ணமாக இருப்பேன் ஒரு குறைவு இல்லாமல் இருப்பேன் இதுதான் விசுவாசித்து வாழ்கிறது இதுதான் வந்து பாருங்க அற்புதமான வழி உக்காந்து அழுது கெஞ்சி என்னெல்லாமோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க இன்னைக்கு ஒன்று வேணும்னா அது எவ்வளோ என்னெல்லாமா செய்கிறாங்க உபாசம் போடு அழு முட்டி போடு கொஞ்சம் அழுது அழுதுப்பார் எச்சி முழுங்காமல் பாரு என்னெல்லாமா இருக்குது அதெல்லாம் அவசியமே கிடையாது அதெல்லாம் இங்கே சொல்லவே இல்லை இங்கே அவ்வளோ தெளிவாக போட்டிருக்குது நாலாவது அதிகாரத்தில் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கு விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க வேண்டும் அவனுக்கே தெரியாது இரவும் பகல் இரவும் பகல் இரவும் பகலுமாய் மாறி தானாய் விளையும் எல்லாரும் சொல்லுவோமா என் வாழ்க்கையில் தானாய் விளையும் எல்லாரும் சொல்லுவோமா என் வாழ்க்கையில் செழிப்பு தானாய் விளையும் என் வாழ்க்கையில் வெற்றி ஆரோக்கியம் பரிபூர்ணம் சம்பூர்ணம் நல்ல வாழ்க்கை தானாய் வளரும் எப்படி தானா வளரும் நீங்க விதைக்கணும் தானவரும் தானா இருக்க கூடாது நீங்க அதனால தான் சங்கீத காரணம் சொல்றாரு இந்த புஸ்தகத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் யோசோட்ட கடவுள் சொல்ற நீ செய்வது எல்லாமே வாய்க்கும் நீ என்ன நீ அங்க போனா அது வாய்க்கும் நீ அதை பண்ண அதுவும் வாய்க்கும் போ என்ன நீ செஞ்சாலும் வாய்க்கும் போ ஏன்னா உள்ளத்துல விதைச்சாச்சு அந்த அருவோட தான் வரணும் வெற்றி தான் வந்தாகணும் செழிப்பு தான் வந்தாகணும் பரிபூர்ணம் தான் வந்தாகணும் வேற வழியே கிடையாது அப்போ இந்த வார்த்தை வந்து காத்துட்டே இருக்கு வார்த்தை சும்மா அங்க பாருங்க இந்த வேதத்துல வார்த்தை இருக்கு இதை விதைக்காத வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது அந்த வார்த்தைக்கு இருதயத்துல விதைச்ச பிறகுதான் அதுக்கு ஒரு வல்லமே வருது அந்த விதைக்கு பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் பாக்குறோம்ல அதெல்லாம் சின்ன விதைய எங்கேயோ தலையில கிடைக்கிற வரைக்கும் ஒரு வல்லமே கிடையாது ஆனால் அது விதைச்சிருச்சுன்னா பயங்கரமான வல்லமை ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே வார்த்தை தான் எதுனாலும் வார்த்தை தான் சிலருக்கு வந்து கோவம் வந்துடும் இப்படி சொன்னால் ஒருத்தங்களுக்கு கோவம் வந்துடுச்சு என்ன சும்மா வார்த்தை வார்த்தைன்னு இருக்கீங்க எல்லாமே வார்த்தைலாம் வந்துருமா கோவம் வந்துடுது அப்படியே எல்லாம் வார்த்தை என்ன வார்த்தை எல்லாம் வார்த்தைன்னு வேதமே அதான் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனத்தில் இருந்த வார்த்தையே தேவனாக இருந்தது உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை அனுப்பணும்னு வந்துருச்சுப்போம் இயேசு அனுப்பணும் பூமிக்கு அனுப்பணும் மனித குல நாசமாக போச்சு பாவத்தில் சாபத்தில் இருக்குது மீட்க வேண்டும் இப்போ புது பிளான் போடல கடவுள் ஆ இப்போது இவ்வளோ நாள் வந்து நம்ம வார்த்தை தான் சொன்னோம் ஆனால் இது வந்து கொஞ்சம் பெரிய காரியம் பெரிய வேலை இயேசுவே நம்ம அனுப்பணும் பார்த்துக்கோங்க அதனால் நம்ம வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண முடியாது வேற மெத்தடை ஃபாலோ பண்ணும் ஒரே மெத்தட் தான் ஆதி ஆமத்துல இருந்து வெளிப்பாடு வரைக்கும் அது வார்த்தையின் மெத்தட் தான் இதுவே கிடையாது இங்கே வேற வழியே இல்லை இங்கே தேவதூதன் வராரு வார்த்தையை சொன்னார் மரியாளுக்கிட்ட சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்த தீர்க்கிற ஒரு மனுஷன் வர போறாரு இயேசு இந்த இந்த பூமியில பிறக்கணும் ஒரு நல்ல புருஷனை கொடுக்கல என்னத்தை கொடுத்தாரு தெரியுமா வார்த்தையை அனுப்பினார் அந்த வார்த்தை தான் மாமிசமா வந்துச்சு மரியாதை குமாரன் பிறக்க போகுது மரியாதை அம்மா சொல்றாங்க புத்திசாலி அவங்க சொல்றாங்க உங்களுடைய வார்த்தையின் படி ஆக கடவுள உடைய வார்த்தையின்படி ஆக கடவுள் அவ்வளவுதான்